ஓம் சாய்ராம் நற்பவி, நான் மாரிமா பேசுகிறேன். நம்ம எல்லாம் சாயசீல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்தியநாராயண பூஜை, அதாவது சத்தியநாராயணர் பூஜையில கலந்துகிட்டவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி அவங்க வீட்டில் நடந்த சத்தியநாராயண பூஜை தான் பார்க்க போறோம். அவங்க வேற யாருமே இல்லைங்க, என்னோட ஓரகத்தி தான். எனக்கு வந்து வீடு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நான் நாராயணர்கிட்ட வேண்டிக்கிட்டு வீடு அமைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில்னா எனக்கு தெரிஞ்ச முறையில் ஐயரெல்லாம் கூட இல்லாமல் நம்மளே எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக நிறைவான பூஜையை நான் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா முதல் தடவை செய்யும் போது நம்மளால் முடிந்தது ஒரு நாலு பேரை கூப்பிடணும் அப்படின்றதான் அந்த பூஜையின் சிறப்பே. அதனால் நான் அப்படி கூப்பிடும்போது எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் என்னோடய ஓரகத்திங்களும் கூட, அவங்க ரெண்டு பேருடைய வேண்டுதலும் நிறைவேறிச்சு. நல்லபடியாக வீடு கட்டிட்டு கொடுத்துன்னு வந்துட்டோங்க. அதில் ஒருத்தருடைய வீட்டில் நடந்த சத்தியநாராயணர் பூஜையை நானே பக்கத்துலேருந்து எல்லாமே முன்ன நின்று செஞ்சேன். அருமையாக முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் நமக்கு இந்த சேனல்லாம் கிடையாது, அதை எடுத்து சொல்லணும், நாலு பேருக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இன்னொருத்தவங்களுடைய பூஜை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருந்தாங்க, நல்ல நாள் பார்த்து வரணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல நாள் குதிரி வந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்த பௌர்ணமி வந்து இந்த நாள் ரொம்ப சிறப்பானதுமா, நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நாள் குறித்து கொடுத்ததே நான் தான். அப்படி ரொம்ப சிறப்பு மிக்க இந்த பூஜையை நான் அவங்க வீட்டில் எவ்வளோ எளிமையான முறையில் ஐயர் வச்சு செய்யக்கூடிய இந்த பூஜையை நம்மளே வீட்டில் தானாக எந்த அளவுக்கு எடுத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து செஞ்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் அமையன்றதை நான் கண்டிப்பாக நிறைவாக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்று சனிக்கிழமை அப்படின்றதுனால நான் காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாராயணருக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரசாதம் வைத்து சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதாவது 2 மணிக்கெலாம் நான் பக்கத்து வீடு தான், அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பிரசாதங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த பூஜைக்கு, அதனால் நிறைய பிரசாதங்கள்லாம் செய்ய வேண்டியது இருந்ததுன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஒரு 2 மணிக்கெலாம் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போது நாங்கள் பூஜை வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போனதும் நான் ரெடி பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம கலசம் வைக்கணும் இல்லையா, கலசம் தான் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்பேற்பட்ட இந்த கலசத்தை வந்து நம்ம புனித நீராக மாற்றணும். அந்த நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மஞ்சள், குங்குமம், 1 ரூபி காயின் எல்லாம் போட்டு இப்போ கலச நீர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் வைக்கணும். அது வந்து முகூர்த்த காய் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயை எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கும், ஈரப்பதமாக இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கலசத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போனதுமே இந்த வேலையை தான் நான் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நானே முன்ன நின்று பண்ணேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கலசம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சத்தியநாராயண பூஜை எந்த இடத்துல வச்சு செய்ய போகிறோமோ, அதாவது பூஜை அறை சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தூரமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து அழகாக மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மாக்கோலம் காயணும் அந்த அப்படின்றதுனால முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் கோலம் போட்டு விளக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, கண்டிப்பாக அக்ஷதையை ரெடி பண்ணி வைக்கிறது, பூ கட்டி சாமி படம் புதுசாக வாங்கி வச்சுருக்கோம், அழகாக ரெடி பண்ணிட்டோம். இவங்க தான், இவங்க பேர் வந்து கலைவாணி, என்னோடய ஓரகத்தி. இவங்க வீட்டில் தான் வந்து இன்றைக்கி நம்ம சத்தியநாராயணர் பூஜையை பண்ண போகிறோம். ரொம்ப சிறப்பாக வந்தது, மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு. நான் எடுத்து செய்கிறேன்றதை விட இந்த பூஜையை வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப திருப்தி தாங்க. இந்த பூஜையில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா சத்தியநாராயணருக்குனே செய்கிற இந்த பிரசாதங்கள் தாங்க. எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களால் முடிந்தது முடிந்தவரை ஒரு 5 சாதமாவது இருக்கணும். இதில் முக்கியமானது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பா ரவையில் பண்ண கேசரி, இதுதான் வந்து சத்தியநாராயணருக்கே உரிய ஃபஸ்ட்டு பிரசாதம் அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், மிளகு வடை, மெது வடை, பருப்பு வடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம், தயிர் சாதம் எல்லாமே பண்ணியிருந்தோம். தேங்காய் சாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி எல்லாமே சமையல் வந்து நாங்கள் ஒத்தவர் பார்த்திங்க 4 பேருங்க, 4 பேரும் சேர்ந்து கலந்து செய்த சமையல் இதெல்லாமே. எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க எல்லோரும் இருக்காங்க, அதை தவிர்த்து வெளியிருந்தும் 2 பேரை கூப்பிட்ருந்தாங்க, அதனால் அவங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா. திருப்தியான சாப்பாடுன்றது போடணும் அப்படின்றதுனால சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 மேலே தான் ஆரம்பிக்கணும். அதாவது பௌர்ணமி நிலா வந்ததுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி தான் கணக்கு இது. எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வாழையிலெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் முறையாக செய்யணுங்க. இது
கரெக்டாக இந்த பூஜையை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து தேசமங்கை கரசி அம்மா. அவங்க தான் என்னுடைய குருன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக பொறுமையாக நிதானமாக சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையே. இந்த பூஜையை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றது எல்லாமே அவங்க கொடுக்குற நம்பிக்கை தான். அவங்களோட வழியில் தான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன். அதே மாதிரி தான் என்னோடய ஓரகத்தி வீட்லேயும் நான் பண்ணியிருந்தேன். முன்னேருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, தீபம் ஏற்றியாச்சு 6:30. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூஜை செய்கிறவங்க யானோ தானோன்னு வந்து அமர்ந்துடக்கூடாதுங்க. பட்டு புடவை கட்டிக்கிட்டு, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அமர்ந்து தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். நவதானியங்கள் தனியாக வச்சுருக்கேங்க. அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கலச நீர், காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. இந்த பூஜைக்கு ரொம்ப உரிதானது என்னென்னா சத்யநாராயணனுடைய பூஜை அந்த படம் தான். ஏன்னா நம்ம பெருமாளுடைய படம் வச்சோ இல்லை ஏழுமலையார் படம் வச்சோ எல்லாம் இந்த பூஜையை செய்யக்கூடாது. இந்த பூஜைக்குன்னு உரியது சத்யநாராயணர் படம் தான். இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி அவங்க அதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு முதன் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு பிரசாதம், அவருக்கு நாராயணருக்கு ரொம்ப உரியவன் பிரசாதமான சம்பா கோதுமையால் ரவை பண்ணியிருந்தாலே அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கான மந்திரம் சொல்லி பிள்ளையாருக்கு முதல்ல பாலும் தெளி தேனும் சொல்லி அழகாக பிள்ளையார்கிட்ட வணங்குறோம். அதாவது இந்த வீட்டில் நடக்கிற இந்த சத்யநாராயணர் பூஜையை நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்கப்பா, இந்த பூஜை நல்லபடியாக வந்து பெருமாளை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிள்ளையார்கிட்ட ஃபஸ்ட்டு வேண்டுதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அம்மா கிட்ட சொல்லிடணும். ரெண்டாவது முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா நவதானியம். நவதானியத்துக்கு வந்து நவகிரகங்களை மனசார வேண்டிக்கிட்டு அதற்கு உரிய மந்திரங்களை சொல்லி நவகிரகத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சு அந்த பூஜையை முடிச்சுட்டு நாலாவதாக பார்த்திங்கன்னா கலச பூஜை. கலசம் வந்து புனித நீராக மாற்றி கொடுக்கணும். கங்கை, கோதாவரி, நர்மதி இவங்க எல்லாருடைய பேர் எல்லாமே சொல்லி கலசத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் மலரோடு சேர்ந்து கொஞ்சம் அக்ஷதையும் வச்சு இந்த பூஜையை நிறைவு பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யநாராயணர். சத்யநாராயணருக்கு வந்து 108 அஷ்டோத்தரங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் பக்கத்தில் இருந்து அவளுக்கு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்படியே இந்த ப்ராசஸ் அப்படியே அழகாக பண்ணி முடிச்சிட்டோங்க. இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தீபார்த்தனை காமிச்சு முடிச்சுட்டு இந்த பூஜையின் இன்னொரு பார்ட் என்னென்னா சத்யநாராயணருடைய 5 அத்தியாயங்கள் கொண்ட கதைகளை நம்ம இப்போ படிக்கணும். இதை நீங்கள் புக்காக எடுத்தும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் 3-4 முறை சத்யநாராயணர் பூஜை நடந்திருக்குங்க. எல்லா பூஜையிலுமே வந்து அம்மா தேசமங்கரசி அம்மா வந்து அத்தியாயம் அழகாக படிப்பாங்க. நாங்கள் அதை டிவியில் ஆன் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த கதையை கேட்டு ஒரு அத்தியாயமாக அழகாக அவங்க முடிக்கும்போது மலரை வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் ஒன்று வைத்து அப்படியே நாங்கள் வந்து தீபாரத்தனை காமிச்சிருவோம். இது வந்து நாங்கள் வழக்கமாக பண்ணுவோம். இது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நாங்கள் படித்தா கூட அந்தளவுக்கு எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அம்மாவோட குரலில் கேட்கும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இப்போ 5 அத்தியாயங்களும் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பூஜையை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் பூஜையெல்லாம் நல்லா நிறைவாக முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு பௌர்ணமிக்கு, அதாவது நிலாவுக்கு இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் இல்லையா பௌர்ணமி, அதை வச்சு தான் இந்த பூஜையே நடக்குது. அவருக்கு ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுக்கணும். அவருக்கு எடுத்து முடிச்சுட்டு வெளியிலேருந்து தீபத்தை உள்ளே கொண்டு வந்து நம்ம சத்யநாராயணருக்கு பூஜை பண்ணி நிறைவாக அந்த பூஜையை ரொம்ப திவ்யமாக ரொம்ப நிறைவாக இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பூஜையை ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னங்க, சாப்பாடு தான். சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, நாங்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம். தெரிஞ்சவங்களை பக்கத்து வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். சாப்பாடை வந்து முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த பூஜையின் மகிமையே அதுதான். எங்கள் வீட்டில் நடந்த சத்யநாராயணர் பூஜை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்லேயும் இதே போன்ற ஒரு சத்யநாராயணர் பூஜையை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக அது நிறைவேறும். யார் வீட்டுக்காவது சத்யநாராயணர் பூஜைக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.